கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3825 அடி உயரத்தில் சிவன் சுயம்பலிங்கமாகவும் வற்றாத சுனையோடும் காட்சியளிக்கக்கூடிய இடம்தான் இந்த கொண்டரங்கி மலை. இந்த மலை மதுரையிலேருந்து சுமார் 122 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் ரோட்டில் இருக்க கீரனூர்ன்ற கிராமத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மலையோட வரலாறு என்னென்னா, மகாபாரதத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனர் இந்த மலையில் உட்காந்து தான் தவம் பண்ணதாகவும், அப்படி சிவனை நினச்சி தவம் பண்ணும்போது சிவபெருமானோட அருள் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் பல சித்தர்களும் மகரிஷிகளும் இந்த மலையில் உட்காந்து தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. படிக்கட்டு தான், அங்கங்கே நிழல் இருக்கும், இந்த மாதிரி உட்காந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியான வியூடா, அப்பப்போ ஹைட்ரேட் வச்சுக்கலன்னா ரொம்ப சஃபர் ஆவீங்க. இதுதான் நம்ம தாண்டி வந்த கோயில். நம்ம வண்டி கார் நிற்குது, நம்ம கார் அங்கே நிற்குது, கருவண்டு மாதிரி தெரியுது இங்கேருந்து பார்க்க. நாலு மலையை தாண்டி போனால் அங்கே இருக்கிறது கோயம்புத்தூர். அப்படியே வந்தேன்னா திண்டுக்கல், அப்படியே போனோம்னா மதுரை நம்ம ஏரியா. இதுக்கு பேர் என்ன இப்போ? பயமா உனக்கு? நம்ம இப்போ மே மாதத்தில் வந்திருக்கோம், அதனால அது பேர் மே வச்சிருக்கோம். மே 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 எருமே நல்ல பார்த்தோடனே மோகன் சொன்னது ஞாபகம் வருது. எங்கெல்லாம் நெல் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னான். இந்த மலையோட எண்டு கொண்டுட்டோம் போ, ஆல்மோஸ்ட்டுக்கு எண்டு வந்தாச்சு. இங்கே நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் நிழலோடு இருக்குது. மலையோட பாதி தூரத்துக்கு மேலே கம்பிலாம் ரொம்ப ஆடும், கீழே தரையில் பேஸ் வந்து கலந்து கேரளா பார்த்து
பயங்கர ஸ்டீப்பாக போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான இன்க்ளைனு. இன்க்ளைன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85 degrees இருக்கும். ஆல்மோஸ்ட் மலையோட உச்சி கொண்டோம். மலையோட இன்க்ளைன் ஏறிட்டே போகுது. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு பாருங்க. இது வெஸ்ட் டைரக்ஷன். நம்ம கரெக்டாக மேலே ரீச் ஆகும்போது சன்னங்க செட் ஆயிரும். நம்ம மேலே போய் கரெக்டாக சன்செட் பார்க்கலாம். இதான் நாங்கள் ஏறி வந்த பாதை. அந்த காலத்தில் படி வெட்டினவங்க பயங்கரமாக திங்க் பண்ணி ஜிக்ஸாக் ஆகிட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஆகிட்டிருக்காங்க. ஸோ அது மலையேறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஹைக் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹைக் பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் 4-5 மேலே சன் செட் ஆனால் விண்டோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போவுமே விண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ அதனால் ஈவினிங் வரவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக போங்க. எப்பவுமே டீமோட வாங்க, மோஸ்ட்லி தனியாக வர அவாய்ட் பண்ணுங்கள். டாப் வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் மலையோட டாப்பு, இதுதான் நம்ம கோவில், இவர் தான் மே. நம்ம கூட கீழே இருந்து வேறு வரைக்கும் ஏறி வந்தார் நம்ம பாய்ஸ். கம்ப்ளீட்டட். கொஞ்ச நாள் மேலே வெயிட் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்க ஆரம்பிப்போம். பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ எங்களை ஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்டே ஹைட்ரேட்டட். கோவில் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ கோயிலோட டாப்புக்கு போயிட்டுருக்கோம். அவங்க மேலே போய் பார்க்கலாம்.